ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் ரிலேட்டட். ஸோ யூபிஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரைட் ஃப்ரம் வெரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் லைக் ஒரு டீ கடையில் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுலேருந்து டு பிக் அமௌண்ட்ஸ் லைக் பேயிங் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ்க்கு பே பண்ணுற வரைக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மணி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த யூபிஐ பேமெண்ட்டை இன்டர்நெட் இல்லாமல் எப்படி பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நெட் வந்து சப்போஸ் இல்லாத ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் குட்டியாக பார்த்தலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பேங்கிங் மினிஸ் சேனலில் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து நமக்கு பரவாயில்ல நிறைய இடத்துல தேவைப்படுது. சப்போஸ் இன்டர்நெட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ யூஎஸ்எஸ்டி மெத்தடில் தான் இந்த பேமெண்ட்டை நீங்கள் கேரி ஓவர் பண்ணலாம். ஸோ சிம்பிளான ஒரு மெத்தட் தான் *99 ஹேஷ்டேக் அப்படிங்கிற நம்பரை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். யூஎஸ்எஸ்டி கோட் நீங்கள் ரன் பண்ணிப்பீங்க இல்லையா. ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த யூஎஸ்எஸ்டி கோடை நீங்கள் ரன் பண்ணி உங்களுக்கான யூபிஐ பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து *99 ஹேஷ்டேக். இந்த யூபிஐ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூபிஐ பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டை லிங்க் பண்ண வேண்டியது, டெபிட் கார்டை வச்சு இந்த மெத்தடை வெரிஃபை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ யூஎஸ்எஸ்டி பேமெண்ட்ஸ் மூலியமாக, அதாவது இன்டர்நெட் இல்லாமல் யூபிஐ நான் வந்து இந்த ஃபோன்லேருந்து நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த சேவையை நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு துவங்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எடுத்தோடனே வந்து நீங்கள் போயிட்டு இந்த யூபிஐ பேமெண்ட்டை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு டெபிட் கார்டோட சேர்த்து நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யூபிஐயில் நம்ம ஒன்றோ இல்லை ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த யூஎஸ்எஸ்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பேங்கோட டெபிட் கார்டை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட டயலருக்கு போங்க. டயலருக்கு போயிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி *99 ஹேஷ் அப்படிங்கிற நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு லாங்குவேஜ் செலெக்ஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 லாங்குவேஜஸ் அவைலபிள் இருக்கு இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பேங்கோட கோடை வந்து என்டர் பண்ணணும். கோடு எனக்கு என்னன்னு தெரியலங்கிறவங்க ஐஎஃப்எஸ்சி கோடோட ஃபஸ்ட்டு ஃபோர் கேரக்டர்ஸ், அதாவது அதுதான் வந்து அந்த பேங்க்கோட கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க்காக இருந்துச்சுன்னா எஸ்பிஐஎன் அப்படின்னு வந்து அது இருக்கும். ஸோ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து எஸ்பிஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சில நம்பர்ஸ் வரும், அதில் அந்த முதல் நாளில் இருக்கிற எஸ்பிஐஎன் அப்படிங்கிறதா பேங்க்கோட கோடு. இதே மாதிரி எல்லா பேங்க்ஸ்க்குமே இருக்கும், ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி எல்லா பேங்க்ஸ்க்குமே வந்து பேங்க்கோட கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேங்க்கோட கோடை டைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அலாங் வித் த எக்ஸ்பைரி டேட். ஸோ உதாரணத்துக்கு எஸ்பிஐ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எஸ்பிஐன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து கேட்கும், நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பைரி டேட்டும் வந்து என்டர் பண்ணும். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து யூஎஸ்எஸ்டி மூலம், அதாவது இன்டர்நெட் இல்லாதப்பையும் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ எந்த கார்டை வச்சு லிங்க் பண்ணீங்களோ இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, இந்த டிரான்சாக்ஷன் பண்ணணும், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் யூஎஸ்எஸ்டியில் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, இல்லை எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இந்த யூஎஸ்எஸ்டி டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப *99 ஹேஷ்டேக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு *1 அந்த ஆப்ஷன் வந்து வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து *1ங்கிறது தான் மணி டிரான்ஸ்ஃபர்க்கான ஆப்ஷன். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கான ஆப்ஷனான அந்த *1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து யாருக்கு மணி அனுப்பணுமோ அவங்களுடைய அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பராக இருக்கலாம் இல்லை ஃபோன் நம்பராக இருக்கலாம், என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டைப் பண்ணணும். நீங்கள் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணணும், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் நான் அனுப்புறேன் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ பின் நம்பரை டைப் பண்ணணும். யூபிஐ பின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ ஜிபேவோ எந்த ஆப்போ வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்புக்கான யூபிஐ பின் நம்பர் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க, 4 digits பின். அந்த பின்னையும் வந்து டைப் பண்ணுங்கள். 4 digits இல்லை, சில பேங்க்ஸில் வந்து 4 digits இருக்கும், சில பேங்க்ஸில் வந்து 6 digits இருக்கும். ஸோ அந்த யூபிஐ பின் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதாவது இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் யூஎஸ்எஸ்டி மூலம் பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு பர் டிரான்சாக்ஷனுக்கு 50 காசு, அதாவது 0.5 rupees 50 காசு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது *1. *2 வந்து ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய தொகையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ 5000க்கு கீழே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், இன்டர்நெட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா
தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் பர் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 50 காசு சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனலில் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.